வெல்கம் பேக் டு आवर கோர்ஸ். அம்மா இன்னைக்கு பீனட் பிஸ்கட் செய்ய போறாங்க. வாங்க அத எப்படி செய்றாங்க போய் பார்க்கலாம். பீனட் பிஸ்கட் செய்யிறதுக்காக நான் ஒரு ட்ரேல பேக்கிங் ட்ரேல 2 கப் நிலக்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டு 8 to 10 நிமிஷம் ஓவன்ல வச்சு எடுத்துக்கலாம். நம்ம pan ல சேர்த்துட்டு கூட gasல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதோட துதி வந்து போகணும் தேய்ச்சா அந்த அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி துதி போகணும். அடுத்ததா நம்ம இதில் உள்ள துதிலாம் சுத்தம் பண்ணிட்டு சுத்தம் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நம்ம கோசை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தனியாக டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். மற்றெல்லாம் நம்ம கோசை அரைச்சிக்கலாம். பாருங்கள் அரைச்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவு எப்படி பசைகிறதுன்னு பார்க்கலாம். மாவு பசைகிறதுக்காக ஒரு பவுலில் நான் 3 கப் மைதா மாவு சேர்க்குறேன். மாவு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 கப் தூள் சீனி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம கோசை அரைச்ச நிலக்கடலையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். மாவுல நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம 1/4 கப் கார்ன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசையணும் மாவை. கடலெண்ணெய் யூஸ் பண்ணி கூட இந்த பிஸ்கட் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி டோப் மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கணும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட முடியுதான்னு. இந்த பிஸ்கெட்டை நம்ம உருண்டைகளாக உருட்டி தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் மாவு பிசைஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ அழகாக உருண்டை வருது. எல்லா மாவையும் நம்ம இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ண பேக்கிங் ட்ரேல நம்ம ரெடி பண்ண உருண்டைகள்லாம் வரிசையாக அடுக்கி விட்டுறலாம். நான் ஒவ்வொரு தீபாவளிக்கும் கண்டிப்பாக அந்த பிஸ்கட் செஞ்சுருவேன். இது ரொம்ப சுலபமாக 5 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்கிற பிஸ்கெட்டு. பாருங்கள் எல்லாம் அறுக்கி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருந்த நிலக்கடலையை நான் 1/1 உடச்சி வச்சுருக்கேன். அதை ஒன்றுனா எடுத்துகிட்டு நம்ம பிஸ்கெட்டுக்கு மேலே வச்சு அமுத்தி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட் நம்ம செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் 2 முட்டையின் மஞ்சள் கறி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதை 1 டீஸ்பூன் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம அந்த பிஸ்கெட் மேலே பூசி விட்டுறலாம். இப்படி செய்கிறதுனால பிஸ்கெட் பேக் ஆகி வரும்போது பார்க்க கோல்டன் கலரில் மேல் பகுதி ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவனை 10 நிமிஷம் ப்ரீட் பண்ணிவிட்டு 12 to 15 நிமிஷம் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் கோல்டன் கலரில் அருமையாக மேல் பகுதி பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது. அழகாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தவறாமல் எங்கள் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் எங்களது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. இஸ்லாம் மஞ்சுபா.